பிரச்சனையை சொல்றதுக்கே அந்த ஊர் மக்கள் தயங்குறாங்க. ஒரு பெரிய கூட்டமே தனக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு நடுங்குது. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு முன்னாடி வந்து கலெக்டருக்கு முன்னாடி நின்று சொல்லுது, எங்க தாத்தா இந்த கோயிலுக்குள்ள போகல, எங்க அப்பாவை இந்த கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் படிச்சு டிகிரி வாங்கியிருக்கேன், இன்னி வரைக்கும் நான் இந்த கோயிலுக்குள்ள போக முடியல. எங்க ஊர்ல பெரும்பாலான பேர் டிகிரி கொண்டு ப்ரொஃபஸரா இருக்காங்க, ஆனாலும் இன்னமும் அவங்களுக்கு கீழத்தான் நாங்கன்னு அவங்க இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் எங்க ஊர் மக்கள் இந்த சாமியை பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. நடக்கிற அநியாயத்தை ஒரு ஊரே பேச தயங்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் கம்பீரமா முன்னாடி வந்து நின்று பேசிச்சு பாத்தீங்களா, காரணம் அந்த பெண்ணுடைய படிப்பு. படிச்சா மட்டும்தான் தனக்கு நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவே முடியுங்கிறதுக்கு அந்த பொண்ணுதான் சாட்சி. படிச்சா தனக்கான உரிமையை கேட்கத்தான் முடியும், அதே அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா தனக்கான உரிமையை எடுக்கவே முடியும்னு நிரூபிச்சதான் அந்த மாட்டத்துடைய கலெக்டர் கவிதா ராமுங்கிறவங்க. நான் உங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போறேன், யாரு தடுக்கிறான்னு பாக்கலான்னு கையோட ஒரு ஊரையே கூட்டு போய் சாமியை பார்க்க வச்ச பாரதி கண்ட புதுமை பெண் தான் கவிதா ராமுங்கிற அந்த கலெக்டர்.